வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸோட ப்ரிவியூ ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூக்குள்ளே போயிடலாம் மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் கொடுத்துக்கோங்க நண்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா ஓகே நண்பா வீடியோக்குள்ளே போயிடலாம் மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸோட ப்ரிவியூ ராஜஸ்தான் ராயல்ஸ் விச சென்னை சூப்பர் கிங்ஸ் வெள்ளி எங்கேன்னு கேட்டிங்கன்னா அபுதாபியில் உள்ள ஷேக் ஜாயத் ஸ்டேடியமில் இந்தியன் நேரப்படி ஏழரை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் நண்பா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிச் ரிப்போர்ட் குள்ள டேரெக்டாக போயிடலாம் பிச் ரிப்போர்ட் அப்படி என்னப்பா சொல்லுது அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க பிச்சு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் சைடில் தான் இருக்க போது ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் விளாட்ற டீம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பால் ஹோல்டாக ஹோல்டாக வந்து பால் வந்து பேட்டுக்கு மாட்டேது கஷ்டமாக இருக்குது பேட்ஸ்மேன் அடிக்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கொடுக்கறது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா அதனால நீங்கள் வந்து பிச்சு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே பேட்டுக்கு அசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்லோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பால் போ நிற்க நிற்க பால் ஹோல்ட் ஆகுறதுனால ஸ்லோவாக ஆகி பிச்சுக்கு பேட்டுக்கே வர மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க பவர் பிளேயர் அடித்தா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் நல்ல ரன் போக முடியும் ஒன் ஒன் ஃபிஃப்டியாக அடிச்சுன்னா பரவ பிள்ளைகளும் அவங்க அவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஆச்சும் அடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களால போக முடியும் நண்பா அதான் சொல்லுது இந்த பிச்சு ட்ராக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபை வந்து ரொம்பவே நல்லா அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து சேசிங் எடுத்தா நல்லா இருக்கும் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட எட்டு எட்டு பார்த்தோன்னா எட்டு எட்டு அப்படி என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் இவங்களும் டோட்டலாக எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது நண்பா நான் எதிரே பார்க்கல இந்த ஹெட்டு எட்டு இருக்கணும் இருபத்தஞ்சு மேட்ச் விளாண்டுருக்காங்க ராஜஸ்தான் பத்து ஜெயிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினஞ்சு ஜெயிச்சிருக்காங்க நான் நினச்சா பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அஞ்சு மேட்ச் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது நண்பா ஓகே நண்பா இதான் நண்பா நம்ம ஹெட் டு ஹெட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட ப்ரிடிக்டிங் பிளேயிங்ல அவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேய் லெவலில் போகலாம் எல்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு ஆனால் வாய்ப்பில் இருந்தால் எனக்கு தோணுது என்ன தோனி அதே வின்னிங் காம்பவுண்டாக தான் போவார் அவர் மட்டும் டீமே மாற்ற மாட்டார் ஃபேஃப் டூப்ளசிஸ் ருத்ராஜ் கைட்வார் மோயின் அலி அம்பட்டி ராய்டு சுரேஷ் ராய்னா எம்எஸ் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ரவீந்திர ஜடேஜா தீபக் ஜெகர் ரோவின் பிரபுஷ் அர்துல் தாக்கூர் ஜாஸ் அசர்வூல் இதான் நண்பா இவங்களோட பிளேய் லெவன் என்னடா சாம் கரன் ஆட வாய்ப்பு இருக்கா நிறைய பேருக்கு சப்போஸ் ப்ராவோவை ரெஸ் பண்ணாங்கன்னா மேபி சாம் கரன்பா வேறு எந்த சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாசுல் சூப்பராக பவுலிங் போட்டார் அடுத்து ஆறு அதே லைனில் தான் அவங்க ஆடி ஆகணும் எவின் லூயிஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் லியான் லிவிங்ஸன் ஆடை வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எவின் லூயிஸை வந்து நீங்கள் மிடில் ஆர்டருக்கு இறக்கணும் ஆனால் அவர் சூப்பராக ஓப்பனிங் விளாண்டாரு ஆர்சிபிக்கு எதிராக மகிப்பால் லோம் ரோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கையும் ஆட வைக்கலாம் அனுஜித் ராவட்டையும் ஆட வைக்கலாம் இல்லை சிவம் துபையும் ஆட வைக்கலாம் ரியான் பராக்க பதிலாக என்னை பற்றி சிவம் துபுபை ஆட வைக்கிறது பெஸ்ட்டு இல்லை அனுஜுர் ராவட்டும் நல்ல பிளே இருப்பா அதனால் அனுஜு ராவட்டையும் ஆட வைக்கிறது நல்லது ராகுல் திவாட்டியா கிறிஸ் மோரிஸ் செத்தன் சக்காரியா ஜெயதே உனட்கட் முஸ்தபிசுர் ரஹ்மான் இதான் இவங்க ரெண்டு டீமோட ப்ரெடிக்டிங் ப்ளேயர்ன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஐம்பத்தி மூணு சதவீதமும் ஆறாருக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமும் கொடுக்குறோம் நண்பா ஓகே நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்ச அந்த சான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் கொடுத்துக்கோங்க நண்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா